அரராத் வல்லமையின் ஊழியங்கள் வழங்கும் மகிமையின் நேரம். என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. எல்லாரும் மறுபடியும் அடுத்த சைடு. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. 1 2 3 4. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. எல்லாரும் அப்படியே ஒரு சைடு பெண்ட் பண்ணுங்க பாருங்க, ஒரு சைடு பெண்ட் பண்ணு. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவே உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகரே, நீர் ஒருவரே ஆண்டவர் இயேசுவே, நீர் ஒருவரே இரட்சகரே. ஹல்லேலூயா 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 சகோதர தி அலெக்ஸ் அவர்கள் தெய்வ செய்தி வழங்கி உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நேரம் நீங்க தீங்க நடந்தா கூட நீங்க கருப்பாகவே ஆகலங்க. உங்க முடி கொஞ்சம் கூட கருகல ஐயா. ஆமே சொல்லுங்க. ஆமே போட்டாயா எங்களை போட்டான். ஆமே ஆனா எங்களை மூணு பேர் நினைச்சுதான் போட்டான், ஆனா எங்க கூட ஒருத்தர் உள்ளாவி வந்தா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை உறங்காமலும் தூங்காமலும் பாதுகாக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவங்க மாத்திரம் கையை தட்டி ஆமாண்டவரே இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை, ஒவ்வொரு நிமிஷம் என்னை பாதுகாக்கிற தெய்வம், அவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்றவங்க பக்கத்துல பா சொல்லுங்க. என்ன வந்தாலும் கவலைப்படாத, உங்களுக்கு முன்பதாக
ஒருத்தரும் நிக்க முடியாதுங்க. இதான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். இதான் 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 எத்தனை பேர் அதுக்கு வேணும்? கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. 1000 பேர் வரட்டும், 5000 பேர் வரட்டும், அந்த ஒத்த தெய்வம் இயேசு மட்டும் நம்ம கூட நின்னாரு வச்சுக்கோங்களேன். அந்த சங்கீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த 3 வசனம் தான் சோதனைக்குரிய வசனம், வேதனையின் வசனம். ஆமென். அதுக்கு பிறகு வசனங்களை வாசிங்க. அடுத்த வசனம், சர்வாங்க தகன பலிகளோடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன ஆண்டவர் செழிப்பான இடத்துல என்ன கொண்டு வந்து விட்டதுனால இனி நான் சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். எத்தனை பேர் விசுவாசி? இனி நான் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள இனி அந்த பழைய வலைகளை வச்சோ, அந்த பழைய காரியத்தை வச்சோ, அந்த பழைய சிந்தனையை வச்சோ, அந்த புலம்பலை வச்சோ, அந்த வேதனையை வச்சோ நான் நுழைய மாட்டேன். இனி வரும் நாட்களில் நான் சர்வாங்க தகன பலிகளோடு என் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். எத்தனை தெய்வ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கையை தட்டலாமே, அப்போ நல்லா தட்டலாமே, நல்லா நல்லா. சர்வாங்க தகன பலிகளோடு நான் இனி உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன் சொல்றவங்க மாத்திரம் நல்லா தட்டி பிசாசுடைய உமக்கு செலுத்துவேன். எத்தனை பேர் விசுவாசி? என் பொருத்தனைகளை செலுத்தக்கூடிய நேரம் இனி வந்துவிட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷம் என்ன தெரியுமா, இனி நீ பொருத்தனைகளை செலுத்தக்கூடிய ஒரு நேரம் வந்துடுச்சு நினைக்கிறேன். எத்தனை வருஷம் பொருத்தனை பண்ணீங்க தானே? ஆண்டவரே, இந்த காரியம் மாறிச்சுன்னா எதையாவது உமக்காக செய்வேன்பா, எதையாவது உமக்காக ஒப்பு கொடுப்பேன்பா, இப்படி செய்வேன்பா, அப்படி செய்வேன்பா. ஆனா இன்னைக்கு அந்த பொருத்தனை அப்படியே நிக்குது, இனி நிக்காது. கர்த்தர் சொல்றார், உன் சோதனை இனி செழிப்பாய் மாறப்போகிறது, உன் பொருத்தனைகளை செலுத்தக்கூடிய நேரம் வந்து விட்டது. சியோனே, உன் பண்டிகைகளை அசரி, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று இயேசுவின் நாமத்தினால. உங்க பொருத்தனை எல்லாம் இனி செய்யக்கூடிய நேரம் வந்துடுச்சு. எத்தனை பேர் செய்ய ரெடி ஆயிட்டீங்க? செழிப்பான இடத்துல கர்த்தரனை கொண்டு வந்துட்டாரு, இனி நான் கர்த்தருக்கு செலுத்தின பொருத்தனைகளை நான் செய்ய போறேன். எத்தனை பேரு அவங்க மருத்துவ காரங்களை அசைச்சு காட்டுங்க பாக்கலாம். நல்லா அசைக்கணும், நல்லா அசைக்கணும். சிலதுகள் வந்து இருக்கும் போது கொடுக்காதுங்க. ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை பத்தி சொல்லலன்னு சொல்லுங்க பாக்கலாம். அப்ப ஆண்டவர் சில எல்லாத்தையும் முடக்கிடுவார். அப்போ சொல்லும், ஆண்டவர் அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன். அப்ப ஆண்டு சரி எப்படியாவது கொடுத்துடும். டிக்கெட்ல நீ கொடுக்கறத விட நல்லா இருக்கும் போதே கொடுத்துரு. ஆட்டுக்கடாக்களின் இனி 5-10 கிடையாது, லட்சங்கள் கொடுக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஏன்னா அவர் தான் நம்மள எங்கேயோ இருந்த நம்மள புலம்பிட்டு இருந்த நம்மள செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டதுனால இனி நான் ஆண்டவருக்கு கொழுமையானவைகளை நீங்க கொடுக்க போறீங்க. இனிமே இதெல்லாம் தீர்க்க தரிசனம், இதான் செழிப்பு. சோதனை வந்துச்சு ஒரு டைம், இப்ப செழிப்ப கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாரு? இனி உன் வாயினால சொன்னதை நீ என்ன செய்வ? இக்கட்டில் நீ சொன்ன பொருத்தனைய நிறைவேற்றுவ, சர்வாங்க தகன பலிகளோடு என் ஆலயத்திற்குள் நீ பிரவேசிப்ப. இப்ப ஆண்டு சொல்றாரு, சாதாரணமா இல்ல, கொழுமையானவைகளை நீ எனக்காக கொடுக்க போகிற. கைய தட்டு, நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு. காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன், உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நல்ல கவனம், தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். இப்ப நீங்க இன்னும் வர நாட்கள்ல சொல்ல போறீங்க, தீர்க்க தரிசனமா சொல்ல போறேன். ஆமே, சூப்பரான பாயிண்ட். எத்தனை பேர் கேட்கணும் ஆசைப்படுறீங்க? கரங்களை அசைச்சு காட்டுங்க பாக்கலாம். நீங்களா சொல்லுவீங்க, எல்லாரும் பார்த்து ஒரு நேரம் நீ வேதனைப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு இலக்காரமா பார்த்துருப்பான். ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். இவ என்ன சர்ச்சைக்கு போறா, இவளுக்கு தான் இந்த பிரச்சனை வருது. ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். இவ என்ன ஆவியில் நிரம்புறா, அபிஷேகத்தில் நிரம்பா, குதிக்கிறா, ஆடுறா, பாடுறா, ஏன் இவாளுக்கு இப்படி நடந்துச்சு? தேவனுக்கு பயந்தவர்களே, வசனம் வாசிங்க. தேவனுக்கு பயந்தவர்களே, தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், வந்து கேளுங்கள். என் ஆண்டவர் எனக்கு இப்ப எப்படி வச்சிருக்கிறார் நீ கேளுங்கடா. ஒரு நேரம் நீ நிறைய கேள்வி கேட்ட, அப்ப எனக்கு பதில் சொல்ல முடியல, பாதி சொன்ன பாதி சொல்ல முடியல. இப்போ கேளு, மொத்த
சத்தமா சொல்றேன், எத்தனை பேர் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? சில நேரங்கள்ல நம்ம படுற காரியத்தை அவன் கேட்கும் போது உண்மையில பதில் சொல்ல முடியாது. கேப்பான் உடனே, ஆமா ஆண்டு அழைச்சாரான்னு. ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப பிரச்சனை, ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா போதும். உண்மையாகவே நீங்க அழைக்கப்பட்டுதான் ஊழியத்துக்கு வந்தீங்களான்னு ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி கொள்ளும். ஆமே கர்த்தர் ஒன்னு அழைச்சாரா இல்லையா? அழைச்சா எப்படி நடக்காத? எவையா சொன்னா அழைச்சாதான் நாங்க மிதிக்கப்படுவோம், அழைச்சாதான் தண்ணீரந்தியும் கிடைப்போம், அழைச்சாதான் வலையில் அகப்படுவோம். வந்து பாருங்கள், என் ஜனங்களுடைய சிறையிருப்பு உடைக்கப்பட்டிருப்பதை வந்து பாருங்கள், என் ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டிருப்பதை வந்து பாருங்கள், என் ஜனங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறி இருக்கிறதை. இன்னும் ஒரு காலம் வரும், அவன் கேள்வியே கேட்க மாட்டான், உங்களை பார்த்தாலே அவனுக்கு பதில் வந்துட்டு. நல்லா நல்ல பக்கத்துல அடிச்சு சொல்லுங்க, உனக்குதான் சொல்லுங்க பாக்கலாம். ஒரு நேரம் உங்களை பிடிச்சி அவன் கேள்வி கேட்பான், அவன் கேள்வியை கேட்டாலே நீங்க அவன் அந்த திருவழியா வந்தா நீங்க இந்த திருவழியா ஓடிருப்பீங்க. ஆனா ஒரு நாள் வரும், அவன் முன்னாலே நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டேன். இவ்வளவு நேரமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய பாதத்தில் வருகிறேன். இஸ்ரவேலின் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவர்களின் நிறைவான பலன் கிடைப்பதாக. இன்றைக்கும் ஆண்டவரே, ஒரு நிறைவான பலன், உலகத்தை பலனால் நிரப்புகிற பலன், வாதுமை பழங்களை கொடுத்தது ஒரு கோல். இன்றைக்கும் பிள்ளைகளுடைய பலனை இந்த உலகம் அறியட்டும், பிள்ளையுடைய ஊழிய இந்த உலகம் அறியட்டும், பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த உலகம் அறியும்படியாய் கர்த்தர் கிரியை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், அற்புதம் நடப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெண்கல கதவுகள், இருப்பு தாழ்பால்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு திறக்கப்படட்டும். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் கொடுப்பீராக. சத்துருக்கள் அதை சேதப்படுத்துவோ, சத்துருக்கள் அபகரிக்க அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபை, பிள்ளைகளுக்கு வேண்டிய அபிஷேகம், பிள்ளைகளுக்கு வேண்டிய கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது சகோதரர் சுவிசேஷகர்டி அலெக்ஸ் அவர்கள் தன்னுடைய 19வது வயதில் நித்திய கண்மலையான இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இளம் பிராயத்திலே தேவனுடைய ஊழியத்தை தேவ கிருபையோடு நிறைவேற்றி வருகிறார்கள். கர்த்தர் இவர் மூலமாய் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வருகிறார். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், அநேக கட்டிகள் மறைகின்றது, அநேகர் தேவ மகிமையால் நிரப்பப்படுகிறார்கள். இன்னும் அநேக அற்புதங்களை கர்த்தர் சகோதரர் மூலமாய் செய்கிறார். தேவன் சகோதரர் அவர்களை அநேக இடங்களில் வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். தேசத்திலே இவர் மூலமாய் பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டு வருகிறார். யோ சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை வந்தீங்க? ஆண்டவர் உங்க கண்ணுக்கு முன்பதாகவே தொட்டு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமென்.